ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। ஒரு மங்களமான வேத வாக்கியம். ஹரிஹி ஓம் தந்தும் தன்வன் ரஜசோ பானுமன்விஹி ஜோதிஷ்மத் பதோ ரக்ஷதியா கிருதான் அனுல்பணம் வயதஜோ குவமபஹ மனுர்பவ ஜனய தெய்வம் ஜனம். ஹரி ஓம். இதற்கர்த்தம் விஸ்தாரப்படுத்தி கொண்டு ரஜஸிலிருந்து ஒளிக்கற்றையை பின்பற்றி போ, புத்தியாலே பண்ணப்பட்ட பிரகாசிக்கிற பாதைகளை காப்பாற்று, அவசரமாடுகிறவர்களுக்கு மிகையில்லாதபடி செயலை நடத்து, மூல புருஷனாகு, தெய்வீக ஆற்றல் கொண்ட ஜனங்களை உண்டு பண்ணு என்பது இந்த மந்திரம். யாகத்திலே வபாஹோமத்துக்கும் ஹவிர்ஹோமத்துக்கும் ஏற்பட்ட மந்திரம் என்கிறது கல்பம் என்கிற வேதாங்கம். இதே மந்திரம் நமக்கெல்லாம் பரிச்சிதமாக இருக்கிறது. காரணம், அக்னி சந்தான ஹோமம் முதலியவற்றிலும் பிரயோகிக்கப்பட்டு வருகிறது. இது விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களுக்கு அறிவுரை போலவும் வாழ்த்து போலவும் இருக்கிறது. இதிலே நமக்கு 7 அறிவுரைகள் தரப்பட்டிருக்கின்றன. 7 வெவ்வேறு கிரியாபத ரூட் வைத்துக் கொண்டு முதலில் விஸ்தரிக்க வேண்டும், ஜெனரலைஸ் பண்ண வேண்டும். சித்தாந்தம் எல்லாம் பெரியதொரு மகா சித்தாந்தத்தில் அடங்குமாறு தியரியை மிக பொதுவாக விவரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரூல் என்னாமல் நிறைய தியரிகளை ஒன்றுபடுத்தி பெரிஷாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது முதல் அறிவுரை. இரண்டாவது, ரஜஸிலிருந்து பானுவை பின்தொடர்ந்து போ என்பது. அதாவது, மங்களான டிம்மான பிரதேசத்திலிருந்து தெள்ள தெளிவான பகுதிக்கு உள் ஒளிக்கற்றையின் பின்னாலேயே போக வேண்டும். ஃபிளாஷ் கிடைத்தால் அதை பின்பற்று. மூன்றாவது, தியா கிருதான் பசஹா என்பது, புத்தியாலே வழியை அமைத்துக் கொள்ளு, புது மார்க்கங்களை போடும் அளவுக்கு புத்தியை வளர்த்து கொள்ளு. நாலாவது, என்பது, வழிகள் பல இருக்கலாம், அவற்றுள் எவை எவை ஒளிமிக்க வழிகளோ அவற்றை நமது பூர்வர்கள் போட்டு கொடுத்திருக்கலாம், காப்பாற்றிக் கொள்வது நமது கடமை. ஒரே நிகழ்வுகளை பல தியரிகளால் விளக்க முடியுமானால் எந்த தியரிக்கு பெரும்பான்மை ஆதரவு என்று பார்க்காதே, எந்த பாதைக்கு ஒளிர்வு அதிகம் என்பதை பார்த்து அந்த பாதையை காப்பாற்று. ஐந்தாவது அறிவுரை, உன்னுடைய துறையிலே பலர் அவசரமாக ஓடுவார்கள், ஜோகுவாம், உல்பணமாக்குவார்கள், மிகைப்படுத்துவார்கள், எக்ஸாஜரேட் பண்ணுவார்கள், மேனிபுலேட் பண்ணுவார்கள், இந்த சபலத்துக்கெல்லாம் இடம் தராதே, அனுல்பணமாக பண்ணு. ஆறாவது, மனுர்பவ பயனீர் பிரதம புருஷனாக ஆகு
உன் வழிக்கு எல்லாரும் வரும்படியான வழியை முதலில் அமைத்தவனாக ஆகு. ஏழாவது, தெய்வம் ஜனம் ஜனய, உலக மக்களை தெய்வத்தன்மை உடையவர்களாக ஆக்கு. இவ்வாறாக எக்ஸ்டென்ஷன், இல்லூமினேஷன், பாத் மேக்கிங், பாத் பிரிசர்வேஷன், அவாய்டன்ஸ் ஆஃப் டெம்டேஷன், பிகமிங் எ பயனீர் அண்ட் கிரியேஷன் ஆஃப் டிவினிட்டி இன் மென் என்று ஏழை பண்ண சொல்கிறது இந்த மந்திரம். இதில் முதல் ஆறையும் இன்றைய விஞ்ஞானிகளும் பண்ணி வருகிறார்கள். அவர்கள் விஸ்தரிக்கிறார்கள், விளக்குகிறார்கள், வழி அமைக்கிறார்கள், வழிகளை காக்கிறார்கள், எதிக்ஸுக்கு கட்டுப்படுகிறார்கள், ஆராய்ச்சியில் முதன்மை பெறுகிறார்கள். ஆனால் ஏழாவதையும் பண்ணுவதில்லை. ஏழாவது அறிவுரை இந்த மந்திரத்தில் என்ன என்றால், சயின்ஸையும் பிலாசபியையும் பிரிக்க வேண்டாம், இரண்டுக்கும் ஒரே லட்சியம்தான், மனித தெய்வத்தன்மை பெறுவிப்பது என்பது. சுகபோகங்களில் மட்டும் திளைக்கப் பண்ணி மனிதனை ஆசுர பிரகிருதியாக மாற்றுகிற விஞ்ஞான வளர்ச்சி வேண்டாம். அத்தியாத்ம சாஸ்திரத்துடன் இணைந்து கைகோர்த்து கொண்டு விஞ்ஞானம் வளரும் போது ஜனயா தெய்வம் ஜனம், தெய்வீக தன்மையுடன் மனிதன் பிறக்கிறான். அவ்வாறு மனிதனை பிறக்க பண்ணு. மிக ஆழமான கருத்துள்ள இத்தகைய அறிவுரைகளையும் வணக்க பாடல்களையும் வைதிக சாகித்யத்தில் மட்டுமே அதிகமாக பார்க்க முடிகிறது. இதிலே வேறு எந்த நூலும் வேதத்துக்கு இணையாக முடியாது. இன்று நாம் பார்க்கப் போகிறோமே பாரதீய கணித சாஸ்திரக்காரர்கள், பத்ர கணிதம் என்ற தலைப்பிலே மேஜிக் ஸ்கொயர்ஸ் என்கிற மாயச் சதுரங்களை விளக்கியவர்கள். அவர்கள் நிறைய உதாரணங்களை கொடுப்பதோடு நிறுத்தாமல் தங்கள் உபாயங்களை விஸ்தரித்தார்கள், அல்காரிதங்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன உண்மைகள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டினார்கள், புது மார்க்கங்களை முறையால் அமைத்தார்கள். இந்த அழகிய வழிகள் சேர்த்து கொடுத்தார்கள். மிகைப்படுத்தாமல் கட்டுக்குள் வைத்திருந்தார்கள், நொடிகள் ஆனார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கள் கணிதத்தை கடவுளர்களுடன் தொடர்பு படுத்தி பயன்பெற்றார்கள். இதை பற்றி நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய லெக்சரின் தலைப்பு மாயச்சதுரங்கள், மேஜிக் ஸ்கொயர்ஸ் என்பது. இன்றைய லெக்சருக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. இந்த தொடரில் இது 25வது லெக்சர். அதனால் வெள்ளி விழா கொண்டாட வேண்டிய சிறப்பு ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கு புதிதாக மேலும் இரண்டு பிராச்சீன பாரதீயர்களை அறிமுகப்படுத்தப் போகிறோம், கணிதஜர்கள். இன்றைக்கு 25வது பேரறிஞரை சந்திக்கப் போகிறோம் என்பதால் வேறொரு விழா, வழக்கம் போல பேரை இரண்டு பாகங்களாக பிரித்துக் கொள்வோம். முதல் பாகத்தில் நாலு வெளிநாட்டாரின் பாராட்டுகள், இரண்டாம் பாகத்தில் நாலு சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள். முதல் பாகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னே மேஜிக் ஸ்கொயர் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். செஸ் போர்டு இருக்கிறதே, சதுரங்க பலகை, அதில் ஒரு வரிக்கு
எட்டு கட்டங்கள் வீதம் எட்டு வரிகளில் அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு முழு நம்பரை எழுதுவோம். வெவ்வேறு கட்டங்களிலே வெவ்வேறு நம்பர்களை எழுதுவோம். ரோஸ், காலம்ஸ், டயகனல்ஸ் என்று எட்டு ரோ, எட்டு காலம், ரெண்டு டயகனலாக பதினெட்டு கோடுகளிலே ஒவ்வொரு கோட்டிலும் இருக்கும் எட்டு நம்பர்களை கூட்டும் போது ஒரே விடை வருமானால், அதாவது வரிசை வேறானாலும் வரிசை கூட்டுத்தொகை மாறுபடாமல் இருக்குமானால், அதை 8/8 எட்டுக்கு எட்டு மேஜிக் ஸ்கொயர் என்போம். இதேபோல மூணுக்கு மூணு, நாலுக்கு நாலு என்று மாய சதுரங்கள் சுவாரஸ்யமானவை. சைன தேசத்திலும் பாரத தேசத்திலும் இவை தெய்வங்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்டன. 3000 வருஷங்களாக இந்தியாவில் நமது பண்பாட்டிலே இந்த மேஜிக் ஸ்கொயர்களை பத்ரகணிதத்து யந்திரங்கள் என்கிறோம். யந்திரங்களில் எழுத்துகளும் இருக்கலாம், எண்களும் இருக்கலாம். இவை ஒரு வகை யந்திரங்கள், மேஜிக் ஸ்கொயர்ஸ் என்பவை. நாம் இன்றைய வேத வணக்க பாடலில் சொன்னது போல தெய்வமும் கணிதமும் இந்த துறையில் அதிகமாக பிணைக்கப்பட்டுள்ளன. 4 தெய்வ பிணைப்புகள் நம்முடைய கலாச்சாரத்திலே வருபவை, அவற்றை இப்போது பார்ப்போம். ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கத்திலே 34 பக்கத்திலே, எல்லா வருஷத்து பஞ்சாங்கத்திலேயும் 34 பக்கத்தில் தான் இது வருகிறது. ஸ்ரீராம சக்கரம் என்றும் சீதா சக்கரம் என்றும் எல்லா வருஷத்திலும் ஒரே மாதிரியான கட்டங்களை தருகிறார்கள். முதலாவது 4/4, நன்னாங்கு 16 நம்பர்கள் இருக்கும். இரண்டாவது 3/3, 3/3 9 நம்பர்கள் இருக்கும். ஸ்ரீராம சக்கரத்திலே எல்லா வரிகளுக்கும் ஒரே கூட்டுத்தொகை 34 என்று வருகிறது. முதல் வரியில் 16, 5, 4 என்று 4 நம்பர்கள் கூட்டினால் 9+16+5+4 என்பது 34 என்று வருகிறது. இரண்டாவது வரியிலே 7 கூட்டினால் அதே 34. மூன்றாம் வரி 12 என்று ஆரம்பிக்கிறது. மற்ற எண்களை நாமவே கூட கண்டுபிடித்து விடலாம். கூட்டுத்தொகை 34 வர வேண்டும். இடமிருந்து வலமான வரிசை மட்டுமில்லை, மேலிருந்து கீழாக கூட்டினால் கூட, மூளை விட்ட வழியாக கூட்டினால் கூட 34 என்கிற விடை வர வேண்டும். ஆகையாலே இந்த மேஜிக் ஸ்கொயரிலே 8 எண்களை கொடுத்தால் மீதி 8 எண்களை நாம கண்டுபிடித்து விட முடிகிறது. இந்த மாதிரி சங்கைகளை விநியாசம் பண்ணுவது சுலபம் கிடையாது. நாம இதே போல இன்னொரு 4/4 சக்கரம் பண்ண முயன்று பார்த்தால், பிரயத்தனம் பண்ணினால் இதிலுள்ள கஷ்டம் புரியும். கட்டங்கள் 16, கஷ்டங்களும் 16 இதிலே. இதே போல 3/3 சீதா சக்கரத்தில் 1 முதல் 9 வரையான எண்கள் இருக்கின்றன. 2, 9, 4 என்று முதல் வரி கூட்டினால் 2+9+4=15 என்று வருகிறது.
இரண்டாவது வரி ஏழு அஞ்சு மூணு என்பது கூட்டினால் அதற்கும் பதினஞ்சு தான். இதே மாதிரி மூன்றாவது வரியும் இருக்கிறது. இவ்விரண்டையும் எதற்காக பஞ்சாங்கத்திலே வருஷாவருஷம் போடுகிறார்கள்? சகுனம் பார்ப்பதற்கோ பலன் பார்ப்பதற்கோ அவசியம் ஏற்பட்டால் ராமரையும் சீதையையும் தியானித்துக் கொண்டு விவரமறியாத ஒரு குழந்தையை கூப்பிட்டு அதன் கையில் ஒரு புஷ்பத்தை கொடுத்து நீ ஏதாவது ஒரு கட்டத்திலே இந்த புஷ்பத்தை வைத்துவிடு என்று சொல்லி அந்த கட்டத்தில் உள்ள நம்பருக்கு பலன் என்ன என்பதை பக்கத்திலே அச்சு போட்டிருப்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது பல நூற்றாண்டுகளாக வழக்கத்தில் இருக்கிறது. இதுக்கு மேலே எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது, யார் அதை கண்டுபிடித்தார்கள் என்றெல்லாம் கேட்டால் விடை தெரியாது. வேதத்திலே சொன்னது போல விசித்திர கணக்கை தெய்வத்தோடு தொடர்பு படுத்தியாச்சு. அடுத்ததாக இரண்டாவது, குபேர யந்திரம் என்று ஒன்று கடைகளிலே கூட அச்சு போட்டு விற்கிறார்கள். இதிலே மூணுக்கு மூணு ஸ்கொயர் இருக்கிறது. முதல் வரியிலே இருபத்தேழு இருபது இருபத்தஞ்சு கூட்டினால் 27 பிளஸ் 20 பிளஸ் 25 ஈக்குவல் டு 72. இரண்டாம் வரியிலே 22 24 26 கூட்டுத்தொகை அதே 72 தான். மூணாம் வரியிலே 23 28 21 சம் சேம் 72. ரோசம்ஸ் மாத்திரம் கிடையாது, இப்பொழுது முதல் காலம் மேலிருந்து கீழாக இருக்கிறது. அதை படித்தால் 23 இரண்டாவது காலமும் 72 தான், மூணாவது காலமும் கூட்டுத்தொகை 72 தான். பிறகு டயகனல் பார்த்தாலும் அப்படிதான், 27 24 21 கூட்டினால் 72 தான். இன்னொரு டயகனல் பார்த்தாலும் அப்படிதான், ஒரே கூட்டுத்தொகை தான். இன்னும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கிறோம்? எந்த நம்பருமே திரும்பி வரவில்லை. ஒன்பது கட்டங்களிலும் ஒன்பது வெவ்வேறு நம்பர்கள். 20 முதல் 28 வரை வைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த வரியை கூட்டினாலும் 72 என்று விடை. இது குபேர யந்திரம். இப்படி வரைந்து பணப்பெட்டி மேல் வைத்துக் கொண்டால் செல்வம் செழிக்கும் என்று நம்பிக்கை. இந்த மாதிரி விஷயங்களை புதுசாக கலப்பி விட்டால் கூட வேகமாக நம்பிக்கை பரவும். காலங்காலமாக வருவது என்றால் கேட்க வேணுமா? அடுத்தபடி மூணாவது தெய்வ தொடர்பு. சில சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் தரப்படும் வரலாறு, இதற்கு பத்ரகணிதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, என்ன காரணம்? பத்ரம் என்றால் மங்களம், பத்ரகணிதம் என்றால் ஆஸ்பீஷியஸ் மேத்தமேட்டிக்ஸ் என்று இங்கிலீஷ்காரர்கள் மொழி பெயர்த்திருக்கிறார்கள். தவறில்லை. ஆனால் உண்மையில் பத்ரன் என்பது ஒத்தம் பெயர், மணிபத்ரன் என்கிறது முழு பெயர். மந்திரவாதி, யக்ஷர்களுக்கு ராஜா, சிவனுடைய பக்தன், சிவபெருமானிடமிருந்து நேரடியாக இந்த யந்திரத்தை உபதேசமாக பெற்றாராம். இந்த சாஸ்திரத்துக்கே பத்ரகணிதம் என்று பெயர் நிலைத்துவிட்டது. கணேச யந்திரம், குபேர கோலம், மேஜிக் ஸ்கொயர் உண்டு. சர்வதோபத்ரம் என்ற பெயரை தருகிறார்
வராகமிகிறர் நாலுக்கு நாலான மேஜிக் ஸ்கொயரில் இன்னும் சில நியமங்களும் இருக்கும்போது இன்னும் சில விதமான கட்டங்களின் கூட்டுத்தொகைக்கும் அதே விடை கிடைத்தால் உதாரணமாக நாலு கார்னர்கள் நாலு மூளை கட்டங்கள் கூட்டினால் அந்த மேஜிக் நம்பரே வர வேண்டும். யாக இந்தியாவிலே கோவில்களிலே வீட்டு முகப்புகளிலே தந்திரசாஸ்திர கிரந்தங்களிலே கோலங்களிலே ரங்கோலி எத்தனையோ இடங்களிலே இந்த சர்வதோபத்ரங்கள் நிறைய இருக்கின்றன. இந்துக்கள் மட்டுமன்று ஜைனர்களும் பௌத்தர்களும் கூட இதை விட்டு வைக்கவில்லை. நாகார்ஜுனியம் என்ற பெயரிலே ஒரு சர்வதோபத்ரம் முதலாம் நூற்றாண்டை சேர்ந்தது, 2000 வருஷங்களுக்கு முன். இது தவிர கஜுராஹோ கோவிலே இப்பொழுது அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பிரசித்தமாக இருக்கிறது. பார்ஸ்வநாதர் என்ற ஜெயினருக்கான சர்வதோபத்ரம் மேஜிக் ஸ்கொயர் 11 நூற்றாண்டை சேர்ந்தது என்கிறார்கள். அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக தெய்வ சம்பந்தம் பெற்றது என்பதை 4-5 விதமாக பார்த்தோம். தெய்வத்திடம் தோன்றியது இந்த கலை, தெய்வத்தை உகப்பிப்பது இந்த கலை, தெய்வ நம்பிக்கை ஏற்படுத்துவது இந்த கலை, மேஜிக் ஸ்கொயர்ஸ். அடுத்ததாக விசாரிக்கப் போவது என்னவென்றால், உலகிலே எந்த தேசத்திலே முதன் முதலாக மேஜிக் ஸ்கொயர்கள் கையாளப்பட்டன, யார் இந்த ஐடியாக்களை கண்டுபிடித்தது? நிறைய பேர் சொல்கிறார்கள் சீனா என்கிறார்கள். கிறிஸ்துவுக்கும் முன்னே 2200 வருஷங்களுக்கு முன்னே சைனாவிலே ஒரு மேஜிக் ஸ்கொயர் புழக்கத்தில் இருந்துதான், 3-3 ஒரு மேஜிக் ஸ்கொயர். ஹிஸ்டரி எழுதுபவர்கள் எல்லாம் அதை பற்றி பேசுகிறார்கள். கிறிஸ்துவுக்கும் முன்னே 2200 வருஷம் என்றால் 4 மில்லனியக்கும் முன்னே. கதானுகதிகோ லோகஹ என்று ஒரு சம்ஸ்கிருத பழமொழி. இது நல்லதிலேயும் உண்டு, கெட்டதிலேயும் உண்டு. தற்போதைய மேஜிக் ஸ்கொயர் விஷயத்திலும் அப்படித்தான், கதானுகதிகம் தான் லோகம். எப்படி என்றால், ஓரிருவர் எழுத ஆரம்பித்தார்கள் சைனாவில் முதன் முதல் மேஜிக் ஸ்கொயர்கள் இருந்தன என்று. பின்னால் வந்தவர்கள் எல்லாம் அதையே மீண்டும் மீண்டும் சொல்லி பரப்பினார்கள், ஆழமாக அலசி பார்க்கவில்லை. உண்மை என்னவென்றால், இந்தியர்கள்தான் மேஜிக் ஸ்கொயர்களை கண்டுபிடித்தார்கள். சைனாவுக்கு முதலிடம் கொடுப்பவர்களே கூட என்ன எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா? தி ஓல்டஸ்ட் மேஜிக் ஸ்கொயர் ஆஃப் ஆர்டர் 4 was found inscribed in Khajuraho, India, dating to the 11th or 12th century. http://plaza.ufl.edu. UF Kelly என்கிற வெப்சைட்டில் இது. இதையே கூட படியே நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை. இந்தியாவில் பல பல மில்லனியம் முன்னரே மேஜிக் ஸ்கொயர்கள் உண்டு, நாம் பார்க்க கூட போகிறோம். சைனாவில் அதற்கு முன் இருந்தது 3-3 ஒன்றே ஒன்று தானா? 4-4 வேணுமானால் உலகிலேயே முதன் முதலாக இந்தியாவில் தானா? இது இவர் எழுதுகிற விதம். இவர் ஃபேமஸ் மேஜிக் ஸ்கொயர்ஸ் என்ற தலைப்பிலே சில மேஜிக் ஸ்கொயர்னுடைய வரலாறு எழுதுகிறார். ஜெர்மனியிலிருந்து ஒன்று, ஸ்பெயினிலிருந்து ஒன்று, அமெரிக்காவிலிருந்து ஒன்று, பிரான்சிலிருந்து ஒன்று,
எடுத்து காட்டுகிறார். வெரைட்டி இருக்கிறது. இவற்றில் ஒன்று எட்டுக்கெட்டு, ஆனால் ஒன்று எல்லா இவர் ஃபேமஸாக இந்தியாவிலிருந்து எதையும் இதிலே சேர்க்கவில்லை. வாஸ்தவத்தில் இந்தியாவில் ஃபேமஸ் ஆனவை நிறைய உள்ளன. கொஞ்ச நாள் கழித்து நிறைய பார்க்கவும் போகிறோம். இப்போது இந்த பூர்வ பீடிகையை நிறுத்தி கொண்டு பாராட்டு மேற்கோள்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது கிம் ப்ளாஸ்கரின் புஸ்தகத்திலிருந்து. இது நமக்கு ஏற்கனவே அறிமுகமான புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலிருந்து இரண்டு மூன்று மேற்கோள்களை முன்னமே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இன்னும் ஒன்று, நாராயணாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அண்ட் மேஜிக் ஸ்கொயர்ஸ் ஆர் வெரி காம்ப்ரஹென்சிவ். நாராயணா சீம்ஸ் டு ஹாவ் பீன் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆத்தர்ஸ் டு இன்ட்ரடியூஸ் மேஜிக் ஸ்கொயர்ஸ் ஆஸ் எ டாபிக் ஆஃப் இந்தியன் அரித்மெட்டிக். இதன் அர்த்தம், பர்முடேஷன் காம்பினேஷன், மேஜிக் ஸ்கொயர் மாய சதுரம் இவற்றை நாராயண பண்டிதர் தன்னுடைய புஸ்தகத்தில் கொடுத்திருப்பது மிகவும் முழுமை பெற்றிருக்கிறது. மேஜிக் ஸ்கொயர் என்பதை இந்தியாவின் கணிதத்திலே ஒரு தனி விஷயமாக தலைப்பிட்டு அறிமுகப்படுத்திய இந்திய கிரந்தகர்த்தாக்களில் முதன்மை பெற்றவர்களில் ஒருவர் நாராயணர் என்று தோன்றுகிறது. இந்தியாவிலே குறைந்தபட்சம் ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே அவை நிச்சயமாக தெரிந்திருந்தன. இவர் வெரி காம்ப்ரஹென்சிவ் என்கிறாரே, ஏன்? கிட்டத்தட்ட ஒரு முழு அத்தியாயத்தையே இதற்காக நாராயணர் ஒதுக்கியிருப்பதாலும், மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு என்று நிறுத்திவிடாமல் எல்லாம் எப்படி புதுசு புதுசாக மேஜிக் ஸ்கொயர்களை நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் என்பதற்கு வழி சொல்லியிருப்பதாலும், மேஜிக் ஸ்கொயரில் மட்டும்தான் இருக்க வேண்டுமா என்ன, மேஜிக் சர்க்கிள், மேஜிக் ட்ரையாங்கிள், மேஜிக் ரெக்டாங்கிள், மேஜிக் ஹெக்சகன் என்று பல பல ஜாமெட்ரி ஷேப்புகளிலும் இதே போல ஒரு கணக்கை அமைப்பதற்கு அவர் சொல்லித்தருவதாலும், ஒன்றிரண்டாக இல்லாமல் பல பல வழிகளை கற்றுத்தருவதாலும், பல உதாரணங்களை காட்டி புரிய வைப்பதாலும், தன்னுடைய முன்னோர்கள் சொன்னதையும் சேர்த்து பேசுவதாலும் வெரி காம்ப்ரஹென்சிவ் என்று நாராயண பண்டிதரை கிம் ப்ளாஸ்கர் பாராட்டியது சரிதான். இந்த புஸ்தக நாராயணா கிவ்ஸ் எக்ஸாஸ்டிவ் ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் நாட் ஓன்லி ஆர்டினரி மேஜிக் ஸ்கொயர்ஸ் பட் ஆல்சோ வேரியன்ட்ஸ் மேட் பை கம்பைனிங் மல்டிபிள் மேஜிக் ஸ்கொயர்ஸ். இந்த நாராயண பண்டிதர் கணித குமுதி என்கிற புஸ்தகத்தை எழுதினவர். சாதாரணமான சர்வத்தோபத்ரங்களை நிர்மிப்பதோடு நிறுத்தாமல் பற்பல மேஜிக் சதுரங்களை ஒன்று சேர்த்து ஒரு புதிய சர்வத்தோபத்ரத்தை உருவாக்கும் விதத்தையும் விளக்குகிறார்.
தான் முதல் முதல் உலகத்தில் டிஃபால்ட் என்று ஸ்பஷ்டமாக சொல்லவில்லை. கிம் பிளாஸ்கர் சீம்ஸ் டு ஹாவ் பீன் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் என்று வழவழப்பு பேசுகிறார். ஏனென்றால் நாராயணர் தன்னை இது குறித்த முதல் கிரந்தகர்த்தாவாக சொல்லிக் கொள்ளவில்லை, முன்னோர்கள் அலசிய விஷயம் என்றே சொல்கிறார். சிவபெருமான் மணிபத்ரனுக்கு சொன்னது என்பதையும் சொல்கிறார். இவரைப் போல இன்னும் எத்தனையோ பேருடைய புஸ்தகங்கள் நமக்கு கிடைக்கவில்லையோ என்னமோ. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னேயே யாராவது எழுதியிருந்தால் எத்தனையோ எழுத்து சுவடிகள் அச்சேராத நிலையில் எதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும்? துரதிருஷ்டவசமாக எந்த நூற்றாண்டுகளிலே அச்சுப்பொறி பிரிண்டிங் பிரஸ் உலகில் வந்ததோ அதுபோல் இந்தியா சுதந்திரமிழந்து வெளிநாட்டாரிடம் சிக்கிக் கொண்டு விட்டதால் இந்தியாவின் ஏராளமான சம்ஸ்கிருத புஸ்தகங்கள் ஓலை சுவடிகள் எங்கெங்கேயோ அச்சுக்கு வராமல் முடங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனால் சீம்ஸ் டு பி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என்று கார்டடாக பேசினதே யுக்தம். இன்றைய பாராட்டு மேற்கோள்களிலே இரண்டாவது குசுபா டாக்கானோரி என்பவருடையது. பெயரை பார்த்தால் ஜப்பான் போல் இருக்கின்றது. டேவிட் பின்கிரி என்கிற சீனியர் ரிசர்ச்சருடன் சேர்ந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 1993 வருஷம் பிரவுன் யூனிவர்சிட்டியில் காம்பினேட்டோரிக்ஸ் அண்ட் மேஜிக் ஸ்கொயர்ஸ் இன் இந்தியா எ ஸ்டடி ஆஃப் நாராயண பண்டிதாஸ் கணித கௌமதி சாப்டர்ஸ் 13-14 என்ற தலைப்பிலே ஆய்வு நூல் எழுதி தீசிஸ் தலைப்பே ஒரு சம்ஸ்கிருத புஸ்தகத்தின் கடைசி ரெண்டு அத்தியாயங்கள் மட்டும்தான். அதை புரிந்து கொண்டு விளக்கி எழுதினால் அது பிஹெச்டி தீசிஸ் ஆகிவிட்டது. பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்கிறார். ஆனால் நாராயண பண்டிதர் தான் முதன் முதலாக ஸ்கொயர்ஸ் கொடுத்தவர் என்பது கிடையாது. எனவே சொன்னோம், இதற்கு முன்னமே கூட வராகமிகரருடைய பிருஹத் சம்ஹிதையிலும் இதற்கு அப்புறம் கூட 14 நூற்றாண்டிலே இந்தியாவிலே பிராகிருத பாஷை புஸ்தகம் ஒன்றிலும் மேஜிக் ஸ்கொயர் விசாரங்கள் இருப்பதை பற்றி எழுதியிருக்கிறார் இந்த பிஹெச்டி தீசிஸில். அவர் ஒரு வாக்கியம் கூறுகிறார். Narayana was one of the major authorities on Indian mathematics after Bhaskara too. Magic square il mathram illai Indian mathematics ellavatrayum serthu paalum adile major authorities endru sollakoodiyavargal sila per dhaan irpaargal. Pustakangal ezhuthinavargal endru paarthal ஆயிரக்கணக்கில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாரும் அத்தாரிட்டியாக விடுவதில்லை. நாராயணருக்கு முன் பாஸ்கராச்சாரியர் அப்படி ஒரு அத்தாரிட்டியாக இருந்தார். அதற்கு பின் மேஜர் அத்தாரிட்டி ஆக இருந்தவர் சில பேர் உண்டு. அவர்களுள் நாராயணர், நாராயண பண்டிதர், கணித கௌமுதிக்காரர் ஒருவர் என்று அவரை பாராட்டுகிறார். ஏன் ஒன் ஆஃப் தி என்கிறார்? இன்னும் நிறைய பேர் கொட்டை போட்டிருக்கிறார்கள் என்று கருத்து. இதுவரை இரண்டு மேற்கோள்கள் பார்த்தோம். கிம் பிளாஸ்கர், குசுபா என்று.
இவர்கள் இருவருமே டேவிட் பின்கிரி என்பவராலே ட்ரெயின் பண்ணப்பட்டவர்கள். வெளிநாட்டவர்களாயிருந்தாலும் கசடர சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டவர்கள். அதனால் இந்தியர்களை பாராட்டுகிற இவர்களை நாமும் பாராட்ட வேண்டும். மூன்றாவது பாராட்டு பத்மாகர த்விவேதி என்கிற இந்திய பண்டிதருடைய புஸ்தகத்திலிருந்து. அவர் என்ன எழுதுகிறார்? This corroborates the fact that India invented magic squares, which had already been dealt with in Bhairava and Shiva Tandava Tantras prior to the Ganita Kaumudi. Though unaware of them, J.F. Montukla guessed that magic squares were known to the Hindus, but of this he had no certain evidence, as stated in the Histoire des Mathematics, Paris, 1802. But Ganita Kaumudi, as composed in 1356 AD, precedes all treatises on magic squares written by Europeans. என்கிறார். இவர் யார்? பத்மாகர த்விவேதி. கணித கௌமுதியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர். இவர் குறிப்பிடுகிறாரே ஒரு பிரெஞ்சு புஸ்தகம், 1802 எழுதப்பட்டதாக. அது 2012 வருஷம், போன வருஷத்துக்கு முன் வருஷம் மறுபதிப்பு பெற்றிருக்கிறது. இதிலிருந்தே அதன் மதிப்பு தெரிகிறது. 210 வருஷங்களுக்கு பிறகு கூட மறுபதிப்பு என்றால் சிறந்த புத்தகமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த த்விவேதி தருகிற தகவல்களில் 4 தகவல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். 1, இந்தியர்கள்தான் முதன் முதலாக மேஜிக் ஸ்கொயர்களை கண்டறிந்தவர்கள். இந்தியா இன்வென்டட் மேஜிக் ஸ்கொயர்ஸ். இதை இன்னும் ஆதாரபூர்வமாக வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள், நாம் பின்னால் பார்க்கப்படும். 2, நாராயணரின் கணித கௌமுதிக்கும் முன்னரே கூட பைரவ தந்திரம், சிவதாண்டவ தந்திரம் ஆகிய புஸ்தகங்களிலே மேஜிக் ஸ்கொயர்கள் உண்டு என்கிறார் இவர். இந்த தந்திரசாஸ்திர புஸ்தகங்களை நிறைய பேர் பார்த்ததில்லை. பைரவ தந்திரம், சிவதாண்டவ தந்திரம் இதெல்லாம் இந்த த்விவேதியின் புஸ்தகம் மூலமாகத்தான் கேள்விப்படுகிறேன். ஆனால் பொதுவாக தந்திரசாஸ்திர கிரந்தங்களில் நிறைய புஸ்தகங்கள் உண்டு. அவற்றில் மேஜிக் ஸ்கொயர்ஸ் முதலிய யந்திரங்கள் நிறைய உண்டு, வெவ்வேறு ஷேப்பிலே கூட உண்டு என்பது பலரும் அறிந்த விஷயம். அடுத்து 3வது விஷயம் இந்த பத்மாகர த்விவேதி சொல்லுவது, 1802 வருஷத்து புஸ்தகத்திலே மோண்டுக்லா கூட என்ன எழுதியிருக்கிறார், இந்துக்களுக்கு இது தெரிஞ்ச விஷயம், அதற்கான எவிடன்ஸை எனக்கு தர முடியவில்லையே தவிர இந்த மேஜிக் ஸ்கொயர்ஸ் பற்றிய வரலாறு ரொம்ப நாளாக இந்துக்களுக்கு தெரிந்தது என்று அவர் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். த்விவேதி சொல்வதில் 4வது விஷயம், 1 மட்டும் நிச்சயம், மேஜிக் ஸ்கொயர் என்பது ஒரு பாப்புலரான சப்ஜெக்ட். நிறைய யூரோப்பியர்கள் இது பற்றி புஸ்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள்.
அவற்றுக்கெல்லாம் மிகவும் முற்பட்டது 1356 வருஷத்து கடைசி நினைத்த கௌமுதி என்பது. இப்பொழுது இன்னும் ஒரு மேற்கோள், 1992 அன்சிங் என்று இருவரும் இணைந்து எழுதியுள்ள 70 பக்க கட்டுரையிலிருந்து இந்த எழுத்தாளர் ஜோடியை பற்றி நாம் நிறைய பேச வேண்டும், பேசப்போகிறோம். அவர்கள் மிகவும் பாப்புலரான இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ் ஹிஸ்டரி எழுதினவர்கள். அவர்களுடைய கட்டுரையில் மேஜிக் ஸ்கொயர் பற்றி என்ன எழுதுகிறார்கள், இது இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸில் வந்தது. The earliest unequivocal occurrence of magic squares is found in a work called Kakshaputra, composed by the celebrated alchemist and philosopher Nagarjuna, who flourished about the 1st century AD. One of the squares in this work is called Nagarjuniyam, after him. It is the opinion of some historians of mathematics that magic squares first originated in China. But to consider the Loh Shu as a magic square is to force upon it an interpretation which it originally did not possess. The history leads irresistibly to the conclusion that the magic square originated in India. இதிலே நமக்கு 4 முக்கிய தகவல்கள் கிடைக்கின்றன. முதலாவது, 2000 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்த நாகார்ஜுனர் மேத்தமெட்டிக்ஸுக்காக மட்டுமில்லாமல் வெவ்வேறு வித்யாஸ்தானங்களிலே புகழ் பெற்றிருந்த நாகார்ஜுனர் தனது தற்போது கிடைப்பவற்றில் 4 மிக பழையதாக இருக்கக்கூடும் இது. ஏனென்றால் 1st century AD சேர்ந்தது. அதற்கு முன்னதாக கிடைக்கக்கூடியவை 3 இருக்கின்றன. இவை தவிர வேறு சில இருக்கின்றன, ஆனாலும் அவற்றின் கால நிர்ணயத்திலே கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் நாகார்ஜுனர் இருந்தது 1st century AD என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை. இது ஒரு முக்கிய தகவல். இரண்டாவது, சைனாவில்தான் மேஜிக் ஸ்கொயர் தோன்றியது என்று பல ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுகிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் அதற்கு போதுமான சான்றுகள் கிடைக்காமல் மௌனம் சாதிக்கிறார்கள். லோஹ் ஷூ என்று ஒரு 3x3 மேஜிக் ஸ்கொயரை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த லோஹ் ஷூ படத்தை பார்த்தால் அது ஒன்றும் மேஜிக் ஸ்கொயருக்காக ஏற்பட்டது போலவே இல்லை. அதற்கு இது அர்த்தம் என்று 11th century ஒருவர் எழுதினாராம். மூன்றாவது விஷயம், சரித்திரம் காட்டுவது, சரித்திரம் ஆட்சேபிக்க முடியாதபடி காட்டுவது என்னவென்றால் இந்தியாவில்தான் இந்த ஐடியா உதயமாயிற்று என்பது. இந்த 70 பக்க கட்டுரையை படித்தால் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் கொட்டி கிடைக்கின்றன. நிறைய மேஜிக் ஸ்கொயர்கள் அரசப்படுகின்றன.
நாராயண பண்டிதரின் கணித கோமதிக்கு கூட மேற்கோள்களை இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இன்னும் ஒரு பொது மேற்கோள் இந்த சந்தர்ப்பத்திலே பொருந்துவதால் அதையும் காட்டிய பின் முதல் பாகத்தை முடித்துக் கொள்வோம். பிரஸ்ஸவுட் என்பவர் பிலாசபியும் கணிதமும் சேர்ந்து வளர்ந்தது பற்றி எழுதுகிறார். இந்தியாவிலே டு திஸ் டே த பிலாசபிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் இன் இந்தியா கண்டினியூ டு பி வெரி ஸ்ட்ராங். ரெண்டு பேர் சேர்ந்து எழுதுகிறார்கள், பிரஸ்ஸவுட் அண்ட் ஜாய் லைன். ஏற்கனவே பார்த்த ஆக்கரம் தான் இது. Parallel Developments in Philosophy and Mathematics in India, 2003. கணிதமும் தத்துவசாஸ்திரமும் உறுதியாக இந்தியாவில் இருப்பது மட்டுமின்றி அது மட்டுமில்லாமல் இணையாக வளர்வது மட்டுமன்று ஒன்றுக்கொன்று உதவி கொண்டது கூட உண்டு என்பது மேஜிக் ஸ்கொயரனுடைய சரித்திரத்திலிருந்து தெரிகிறது. இவ்வாறாக முதல் பாகத்திலே கிம் ப்ளாஸ்கர், குசுபா, தத்தா அண்ட் சிங், பிரஸ்ஸவுட் அண்ட் ஜாய்லைன் என்று நாலு தேசத்தாரின் அஞ்சு மேற்கோள்களை பார்த்தாச்சு. இனி இரண்டாம் பாகத்திலே நாலந்து சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை வாசித்து அர்த்தம் புரிந்து கொள்வோம். முதலாவது நாகார்ஜுனருடையது. அர்க்க இந்து நிதானாரி தேன லக்ன விநாசன என்பது கடைசி பதத்திலே ஒரு எழுத்து சரியாக தெரியவில்லை, பரவாயில்லை. எல்லா அனுஷ்டுப் ஸ்லோகத்தும் போல இதிலே 16 எழுத்துகள் இருக்கின்றன. நாலுக்கு நாலான மேஜிக் ஸ்கொயரிலே 16 கட்டங்கள் இருக்கும். இதில் எழுத்துகள் வந்த சங்கியம் வந்து அதிலும் 16, இதிலும் 16. எத்தனை கட்டங்களோ அத்தனை எழுத்துகள். கடபயாதி முறைப்படி எழுத்துகள் எண்ணை குறிப்பதால் 16 கட்டங்களுக்கும் நம்பர் சொன்னதாக வருகிறது. இப்போ எண்களை இவர் சொன்னபடி இட்டு பார்த்தால் நிறைய கட்டங்களிலே 0 வருகிறது. இவ்வளவு நிறைய கட்டங்களிலே 0 போட்டு இது மேஜிக் ஸ்கொயர் ஆகாது. 8 கட்டங்களில் மட்டும் 1-8 வரையிலான நம்பர்கள் ஏதோ ஒரு வரிசையிலே வந்திருக்கின்றன. ஆனால் இதை மேஜிக் ஸ்கொயர் ஆக்குவது, அவர் சொல்கிறார், எந்த இரட்டப்பட நம்பர் பெரிசாக கொடுத்தாலும், 100, 102, 98 எது கொடுத்தாலும் அது கூட்டுத்தொகையாக வரும்படி பூஜ்ய ஸ்தானங்களை மாற்றி எழுதலாம் என்று வழி சொல்லி தருகிறார் நாகார்ஜுனர். அவர் ஒரே ஒரு மேஜிக் ஸ்கொயரை தரவில்லை, நிறைய மேஜிக் ஸ்கொயர்களை. 8 ஸ்தானங்களில் அவர் கொடுத்த நம்பர்களும், 8 ஸ்தானங்களில் நாம் சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய வேறு நம்பர்களும் வரும்படியாக பொதுவாக கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கிற இரண்டாவது ஸ்லோகம் புவனேஸ்வரி கச்சபுட்டி தந்திரம் என்ற புஸ்தகத்திலிருந்து. நூற்றாண்டை சேர்ந்தது என்று சரியாக தெரியவில்லை. அதிலே 8 சர்வதோபத்ரங்கள் 2 இருக்கின்றன. ஒன்று சிவபதம் என்ற பெயருள்ள மேஜிக் ஸ்கொயர், இன்னொன்று சிவா பதம் என்று பெயருள்ள மேஜிக் ஸ்கொயர். ராமச்சக்கரம் சீதா சக்கரம் என்று சொன்னது போல சிவபதம் சிவா பதம். ஸ்லோகம் இதோ. கயா தோஷம் மகாவாணி யவோ ஹம்ச சகோரஜ வேதம் ஷீலம் தசாலாபம்
ரமா சாரம் ஹிதோ பஜஹ ஹேலா பதம் ரவம் சாதோ தாரா கணம் வயோ ஷீ சீதா ராய பணம் தாரம் மாசம் பாவம் கதா தலம். முதல் நாலு வரிகளை வாசித்தேன், இன்னும் கூட நாலு வரிகள். ஒவ்வொரு வரியிலும் எட்டு நம்பர்கள் வரணுமோ இல்லையோ, அந்த எட்டையும் சொல்வதற்கு பதினாறு எழுத்துக்களை எடுத்துக்கொள்கிறது இந்த புஸ்தகம். எப்படி என்றால், இந்த சூக்ஷ்மத்தை விளக்குகிறார் வடலமுடி வெங்கடேஸ்வர ராவ் என்பவர் ஏன்ஷியன்ட் இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் என்கிற புஸ்தகத்திலே. 2010 வருஷம் வெளிவந்த புஸ்தகம் இது ஹைதராபாத்திலே. கயாதோஷம் இதை கட்டப்பையாதிப்படி நம்பராகத்திக் கொள்ள வேண்டும். 3, 1, 6 என்று நம்பராக்கிக் கொள்ளும். 3, 1 என்றால் மூணாம் வரியிலே முதல் கட்டம் என்று அர்த்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். மூணாம் வரியிலே முதல் கட்டத்திலே எந்த நம்பர் போட வேண்டும் என்பதை ஸ்லோகத்தின் இந்த வரி சொல்லவில்லை. ஸ்லோகத்தின் வேறொரு வரியிலே பஞ்சவிம்சதி மாரப்ய என்று கொடுத்திருக்கிறது. 25 ஆரம்பிக்க வேண்டும், வரிசை வரிசையாக எழுத வேண்டும் என்று. அதனாலே 25 என்கிற நம்பரை மூணாம் வரி முதல் கட்டத்தில் எழுதி கொள்வோம். தோஷம் என்பதற்கு 6, 6 என்று வருகிறது. அப்படியானால் 6 வரியில் 6 கட்டத்தில் அடுத்த நம்பரை எழுதி கொள்வோம். அடுத்த நம்பர் எழுது 25 கடுத்தது 26, அதை அங்கே வைக்க வேண்டும். இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணினால் இந்த ஸ்லோகத்தை, இன்டர்பிரேஷன் இவராக கொடுப்பதில்லை, ஸ்லோகத்திலேயே இருப்பது தான். வர்ணத்வந்தம் பதைர்யுக்தம் கோஷ்டஸ்திதிக்ரமம். இந்த புஸ்தகமே இந்த அர்த்தத்தை விளக்குகிறது. 25 முதல் 88 உள்ள 64 நம்பர்களை இந்த ஸ்லோகங்கள் சொல்லுகிற வரிசையிலே கட்டங்களிலே நிரப்பினால் ஒரு மேஜிக் ஸ்கொயர் வருகிறது. இதற்கு பெயர் சிவபதம் என்பது. இதில் உள்ள வேடிக்கை இன்னும் கூட நீளுகிறது, மேலும் கூட வேடிக்கை இருக்கிறது. எப்படி என்றால், இதே நம்பர்களின் வர்க்கங்களை இதே வரிசையில் 8 நிரப்பினால் இன்னும் ஒரு மேஜிக் ஸ்கொயர் வருகிறது என்பது விசித்திரமாக இருக்கிறது. 2 வருகிற மேஜிக் ஸ்கொயர் சிவாபதம் என்று பெயர். நாம் இதற்கு முன் பார்த்த ஸ்கொயரிலே ஸ்கொயர் மேஜிக் என்று விசித்திரம். மாய சதுரத்திலே வர்க்க மாயம் ஸ்கொயர் என்பதற்கு 2, மேஜிக் ஸ்கொயரிலே ஸ்கொயர் மேஜிக். சிவபதத்திலே இருக்கிற சிவபங்கிற பெயர் இருக்கிற வரிகளின் கூட்டுத்தொகை 452 என்று வருகிறது. இதே சிவாபதத்திலே 28,268 என்று வருகிறது ஒவ்வொரு வரிக்கும் கூட்டுத்தொகை. இதை அந்த தந்திர கிரந்தம் எப்படி தெரிவிக்கிறது என்று பார்ப்போமா. திரிஷ்டு சந்தஸில் ஒரு ஸ்லோகம், கோஷ்டாஷ்ட சங்கியா க்ரமயோஜனாத்யைஹி நாகாங்க நேத்ரோ ரகத்ரக் பவேத்ஜி.
சந்திரோக்த மார்க்கேண நியோஜ்ய யந்த்ரே யஜந்து தேவீம் சகலேஷ்ட சித்யை. இதனுடைய அர்த்தம், எட்டு கட்டங்களிலே ஒரு வரிசையிலே இருக்கிற எண்களை கூட்டினால் வரும் விடை 28,268. தந்திர சாஸ்திரத்தில் சொன்ன இந்த வழியாலே நண்பர்களை தேவியை ஆராதித்தால் எல்லா இஷ்டங்களுக்கும் எல்லா இஷ்ட சித்திக்காக தேவியை மக்கள் ஆராதிக்கட்டும் என்று. இதிலே ரோசம்மான 28,268 என்கிற நம்பரை எப்படி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், நாகாங்க நேத்ரோ ரக திருக் என்று சொல்கிறார். நாக அங்க நேத்ர உரக திருக், அஞ்சு பதங்கள், ஒவ்வொரு பதமும் ஒரு நம்பரை சொல்லும், கட்டபஜம் இல்லை, வேறு மாதிரி கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். நாகம் என்றால் எட்டு, அங்கம் ஆறு, நேத்திரம் ரெண்டு, ரகம் எட்டு, திருக் ரெண்டு. வலமிருந்து இடமாக எழுதினால் விடை கிடைக்கும். எட்டு பாம்புகள், எட்டு திக்கஜங்கள், ஆறு அங்கங்கள், இரண்டு கண்கள். ஆறு அங்கங்கள் எவை? சிக்ஷா, வியாகரணம் முதலிய வேதாங்கங்கள் ஆறு. ஆகையால் தந்திரசாஸ்திரம் அதை சொல்லியிருக்கலாம். ஜங்கே பாஹூ சிரோ மத்யே ஷடங்கமிதமுச்சதே என்று அல்லது கோமூத்திரம் கோமயம் க்ஷீரம் சர்ப்பிர் ததித ரோச்சனா ஷடங்கமே மாங்கல்யம் பட்டிதம் சர்வதா கவாம் என்று பசுமாட்டு சம்பந்தமாக ஒரு ஆறு அங்கங்கள் உண்டோ அதையும் சொல்லியிருக்கலாம். யந்திரம், கணக்கு, வேதாங்கம் என்று எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விட்டது இந்த ஸ்லோகத்திலே. கடைசியாக இன்னும் ஒரு ஸ்லோகம், இன்னொரு நாளுக்கு நாலு சர்வதோபத்ரம் தருகிற வழி. நவாபி சூன்யம் த்வய சப்த ஷட்ச த்ரயஷ்ட சூன்யம் ரவிசூன்யமேவ தசாஷ்ட சைகம் திகிஷுக்ர சூன்ய க்ரமேண சங்க்யா விநிவேஷ்ய சித்திஹி. இதில் முதல் மூணு பாதங்கள் மட்டுமே கிரந்தாட்சரத்திலே கொத்திமங்கலம் என்னும் கிராமத்திலே வீட்டு சுவரிலே இருந்தது. நாலாவது அடியனாக இப்போது பூர்த்தி பண்ணுவதற்காக சேர்த்ததே, நம் கணக்கீட்டுக்கு நாலாவது பாதம் தேவையில்லை. இந்த ஸ்லோகத்தில் அடியனுக்கு பால்யத்தில் அர்த்தமே புரியவில்லை. ஆச்சாரியன் அக்னிஹோத்திரம் சுவாமி அர்த்தம் சொல்லிக் கொடுத்தார், இதில் கணிதம் கலந்திருக்கிறது, இது மாயச்சது பற்றியது என்று. அதன்படி இது நாலுக்கு நாலான பதினாறு கட்டங்களில், முதலில் நவ ஒன்பது எழுதி கொள்ளவும், பிறகு வரி கூட்டுத்தொகை எது வேண்டுமானாலும் வரும்படி நாம் காலி இடத்தை நிரப்பிக் கொள்ள முடியும். உதாரணமாக நூறு வேண்டுமானால் முதல் வெற்றிடத்தில் 82 போட்டால் 9 + 82 + 2 + 7 = 100 என்பது வரும். இது மேலிருந்து கீழ்வரியின் கூட்டுத்தொகையையும் நூறு என்றே கொடுக்கும் என்பது ஆச்சரியம். இப்போ வேறொரு பாராட்டு காட்டி முடிக்கலாம். Compared with other ancient nations, the Hindus were peculiarly strong in all the branches of arithmetic. என்கிறார் மிஸ்ஸஸ் மேனிங். இல்லாவிட்டால் டயஃபண்டைன் ஈக்வேஷன்ஸ், பிளேஸ் வேல்யூ நொட்டேஷன் இத்தியாதிகளில் ஆரம்பித்து தந்திரசாஸ்திரங்களிலே உள்ள விசித்திரமான வரை சாதனைகளை புரிஞ்சிருக்க முடியுமா? பெக்யூலியர்லி ஸ்ட்ராங்காக இந்தியர்கள் இருந்ததற்கு இதைவிட என்ன சான்று வேண்டும்? கடைசியாக ஒரு விசாரத்தை பண்ணுவதற்கு முன், வராக மிகிரருடைய மேஜிக் ஸ்கொயரையும்
லேசாக தொட்டு பார்ப்பது உச்சிதம். வராகமிகிரர் தன்னுடைய மேஜிக் ஸ்கொயருக்கு சர்வதோபத்ரம் என்று பெயர் வைத்தார். எல்லா விதமாகவும் மேஜிக்காக இருக்கும் என்று அவர் கருத்து. அதிலே என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்கள் இருக்கின்றன, அதற்கு ஏன் சர்வதோபத்ரம் என்று பெயர் வைத்தார் என்பதையெல்லாம் அழகாக விவரித்திருக்கிறார். வராகமிகிரர் எழுதிய பிருஹத் சம்ஹிதைக்கு வியாக்கியானம் எழுதிய பட்டோத்தரம், இந்த வியாக்கியானமே 668 ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட வியாக்கியானம். வராகமிகிரர் இருந்தது 587 AD. அவர் கொடுத்த மேஜிக் ஸ்கொயர் 2, 3, 5, 8 என்று முதல் வரியில் வருகிறது, கூட்டினால் 18 வருகிறது. ஆனால் அவர் இரண்டாவது வரியிலே இதே நம்பர்களை வேறு விதமாக பர்மோட் பண்ணிவிட்டார். அதாவது ரெப்பட்டிஷன் கூடாது என்று வைத்துக் கொள்ளவில்லை. தற்காலத்திலே மேஜிக் ஸ்கொயர் முக்கியமா என்று கேட்டால் ஆமாம், இப்போதும் புஸ்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, புதிர்கள் விதவிதமாக போடப்படுகின்றன, பிரசித்தமானவர்கள் கூட இதில் ஆர்வம் காண்பித்து வருகிறார்கள். உதாரணமாக கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜனும் அமெரிக்க எழுத்தாளர் பெஞ்சமின் பிராங்க்லினும் இந்த மாதிரியான கணக்கு விளையாட்டில் மிகுந்த உற்சாகம் கொண்டிருந்தார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறோம். ஸ்ரீனிவாச ராமானுஜனை பற்றி ஒரு இங்கிலீஷ் மேன் சொல்லும் போது, ஹி வாஸ் எ மேத்தமெட்டிஷியன் சோ கிரேட் தட் ஹிஸ் நேம் டிரான்சன்ஸ் ஜெலசிஸ் த ஒன் சூப்பர் லேட்டிவ்லி கிரேட் மேத்தமெட்டிஷியன் ஹூம் இந்தியா ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த லாஸ்ட் 1000 இயர்ஸ் என்று எழுதுகிறார் மிகப்பெரிய கணித மேதை ராமானுஜன். அவருடைய பெயர் பொறாமை நிலங்களை தாண்டி நிற்பது, அவரோடு யாரும் பொறாமை கொள்வதே கிடையாது, அவர் தனி என்று வைத்து விட்டார்கள். இந்தியாவில் கடந்த 1000 வருஷங்களில் தோன்றின கணித வல்லுநர்களுக்குள் மிகச்சிறந்தவர் என்று இவரை புகழ்கிறார் ஒரு ஆங்கிலேயர். இது தவிர ஜார்ஜ் பிஎட் ஷாம் என்பவர் கனடாக்காரர், 2012 ராமானுஜன் மேஜிக் ஸ்கொயர் என்பது பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்தியாவிலே மணிப்பால் என்கிற ஊருக்கு வந்து அவர் தன்னுடைய பேப்பரை பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். அதிலே 4x4, 5x5, 7x7, 8x8 என்று வெவ்வேறு அளவுகளில் மேஜிக் ஸ்கொயர்கள் ராமானுஜருடைய நோட்டு புத்தகங்களிலிருந்து எடுத்து காண்பிக்கிறார். 4x4 அவர் தந்தது 22, 12, 18, 87 என்று ஆரம்பிக்கிறது. 4 நம்பர்கள் கூட்டினால் 139 வருகிறது. என்ன விசித்திரம் என்றால் 22, 12, 18, 87 என்பது ராமானுஜருடைய பர்த்டே, பிறந்த தேதி 22 டிசம்பர் 1887. அதை வைத்து முதல் வரி பண்ணப்பட்டிருக்கிறது. முதல் வரியிலே இதே போல எந்த தேதியை கொடுத்தாலும் அதை ஸ்கொயராக கம்ப்ளீட் பண்ண முடியும் என்பது ராமானுஜருக்கு. அவர் ஸ்கூல் டேஸ்லேயே எல்லாம் விளையாடுகிறார் ஸ்ரீனிவாச ராமானுஜன். அடுத்தபடியாக பெஞ்சமின் பிராங்க்லின் என்று ஒருவர், லீடிங் ஆத்தர், பிரிண்டர், பொலிட்டிக்கல் தியரிஸ்ட், பாலிட்டிஷியன், போஸ்ட் மாஸ்டர், சயின்டிஸ்ட், சிவிக் ஆக்டிவிஸ்ட், ஸ்டேட்ஸ்மேன், டிப்ளமேட் என்று பல ரோல் அடைந்தவர். இவரை முதல் அமெரிக்கர் என்று கூட சில பேர் சொல்கிறார்கள். இவருக்கு மேஜிக் ஸ்கொயர்களில் ரொம்ப விருப்பம். இவர் கொடுத்துள்ள 8x8 மேஜிக் ஸ்கொயர் மிகவும் அபூர்வமான ஃபீச்சர்ஸ் கொண்டிருக்கிறது. ஒரு சதுரத்தின் 4 மூலைகளாக வரும்படி எந்த 4 கட்டங்களை எடுத்து கூட்டினாலும் 140 என்கிற ஒரே விடை வருகிறது. இப்படியெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு மிகுந்த திறமையும் வேண்டும், பொறுமையும் வேண்டும். ஆகையால் இவர்களையெல்லாம் நாம் மிகவும் பாராட்டுகிறோம். இத்துடன் இந்த 25வது முடித்துக் கொள்வோம். அடுத்தம் வால்யூம் ஃபார்முலா இன் சான்ஸ்கிரிட் புக்ஸ் என்பது பற்றியும், அதற்கடுத்த வாரம் ரேஷனல் ஃபங்க்ஷன் நியர் சைன் ஃபங்க்ஷன் என்பது பற்றியும் பேசி
சம்ஸ்கிருதத்தில் உள்ள கணிதத்தை மேலும் நன்றாக அனுபவிக்கப் போகிறோம். மங்களம் மகனீயேப்யோ மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே.